பாரதிய ஜனதா கட்சிக்கு தமிழகம் வாய்ப்பை கொடுக்காமலாம் இருந்திருக்கு. வெளியில தான் தமிழக மக்கள் வெளியில தான் வச்சிருந்திருக்காங்க. ஆனால் அவர்களை தோல் மீது கை போட்டு அழைத்து வந்து அதிகாரத்தின் சுவையை அவர்களுக்கு உணரச் செய்தது இந்த திமுகவும் இந்த அதிமுகவும் தான். நீங்கள் வட மாநிலங்களில் இந்தியாவில் என்ன பார்க்குறீங்களோ அதெல்லாம் தமிழ்நாட்டுக்குள்ளே நடப்பதற்கான ஆபத்து இருக்குது. பாரதிய ஜனதா கட்சி எப்பொழுதும் ஊடுருவதற்கான ஒரு முயற்சியை வேலையை செய்து கொண்டிருக்கு. இங்கே கடந்த காலங்களில் பாரதிய ஜனதா கட்சியை நாங்கள் மிக தீவிரமாக எதிர்க்கிறோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்த திராவிட கட்சிகள், குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா திமுக அதிமுக, தமிழக அரசியலை நன்கு தெரிந்த எவருக்கும் தெரியும், இப்போது வரைக்குமே அதாவது கூட்டணி இல்லைன்னு பாரதிய ஜனதா கட்சியும் அதிமுகவும் அறிவித்த பிறகும் கூட அதிமுக பாரதிய ஜனதா கட்சியினுடைய அதிகார வரம்பிற்குள் தான் இருக்கிறது அப்படிங்கிறது. பாரதிய ஜனதா கட்சியினுடைய இந்துத்துவ போக்கு இருக்கு இல்லையா, அந்த போக்கை திராவிட முன்னேற்ற கழகமும் கடைபிடிக்க தொடங்கிவிட்டது. ஏன் நம்ம திராவிட முன்னேற்ற கழகத்தை எப்பொழுதும் சந்தேகப்பட வேண்டி இருக்குது அப்படின்னா, அவர்களுடைய கடந்த கால வரலாறு அப்படிங்கிறது இது போல தான் இருந்திருக்கு. இனப்படுகொலை செய்த குஜராத்தில் கிட்டத்தட்ட 3000 இஸ்லாமியர்களை கொன்றுவித்த, ஆர்எஸ்எஸ்ஐ ஒரு மக்கள் இயக்கம், அது ஒரு சமூக தீக்கா போல ஒரு சமூக இயக்கம் அப்படின்னு பேசினது இதே திமுக. இவர்களுடைய கடந்த கால வரலாறும் இப்படித்தான் இருக்கிறது, நிகழ்கால வரலாறும் இப்படித்தான் இருக்கிறது. இந்த அடிப்படையில் தான் நாம் வந்து திராவிட முன்னேற்ற கழகம் பாரதிய ஜனதா கட்சியை எதிர்க்கலை அப்படின்னு சொல்லி உறுதியாக சொல்ல முடியும். நீங்கள் ஹீரோ வரணும்னா உங்களுக்கு யாரோ ஒரு வில்லன் தேவைப்படுது. ஸோ அந்த வில்லனாக தமிழகத்திற்குள்ளாக மோடியை கட்டமைத்து திராவிட முன்னேற்ற கழகம் வளர்ந்து கொண்டே இருக்கிறது. ஆனால் உண்மையிலேயே வில்லனாக இருக்கக்கூடிய மோடியை இந்த திராவிட முன்னேற்ற கழகம் எதிர்க்கிறதா அப்படின்னா கிடையாது. இவங்களுக்குள்ள சில அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் இருக்கு. வணக்கம். வணக்கம். நலமா இருக்கீங்களா? நலமா இருக்கு. நீங்க எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கேன். பணி எல்லாம் போயிட்டு இருக்கு? சிறப்பா போயிட்டு இருக்கு. நம்ம நிகழ்ச்சிக்கும் நம்மளுடைய சேனலுக்கும் வந்து நீங்க பேட்டி அளிக்கிறதுக்கு, உங்களுடைய நேரத்தை எங்களுக்காக ஒதுக்குறதுக்கு ரொம்ப நன்றி. முதல்ல எனக்கும் அதுல பெரிய மகிழ்ச்சி. இப்ப இருக்கக்கூடிய கரண்ட் பாலிடிக்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இப்போ வந்து தேர்தல் முடிஞ்சிருக்கு, முதல் முறையாக நாம் தமிழர் வந்து வெற்றி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து ஒரு சிறிய ஒரு நம்பர்ஸில் இருந்தாலும் வெற்றி அப்படிங்கிறத வந்து நீங்கள் தொட்டிருக்கீங்க. இந்த உணர்வு எப்படி இருக்குது? கட்சிகள் உள்ளே வந்து பேசிக்கிட்டீங்களா இந்த வெற்றியை முன்னிட்டு? இல்லை, அதுதான், அது வெற்றி முதன்முறை அல்ல. ஏற்கனவே நடந்த இதே மாதிரியான தேர்தல்களில், அதாவது உள்ளாட்சி தேர்தலில் ஒரு சில இடங்களை சில பகுதிகளில் நாம் தமிழர் கட்சி கைப்பற்றிருக்கு. அதன் தொடர்ச்சியாகத்தான் இந்த நம்பர்ஸ் இன்னைக்கு நமக்கு வந்திருக்கு. கடந்த முறையோடு ஒப்பிடும்போது இந்த முறை வந்து நம்பர்ஸோட எண்ணிக்கை வந்து அதிகரிச்சிருக்கு. அதே சமயம் வந்து மக்கள் நம் மீது வைத்திருக்கிற நம்பிக்கையும் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்மளால் நினைக்க முடியுது. அது சம்மந்தமாக ஒரு பாசிட்டிவான ஒரு சிந்தனை போக்கு தான் கட்சியினுடைய உறுப்பினர்கள் மத்தியிலும் கட்சியில் இயங்கக்கூடிய ஆதரவாளர்கள் மத்தியிலும் நமக்கு இருக்குது. வெற்றிக்கு வந்து வாழ்த்துக்கள் முதல்ல. நல்லது. அதுக்கப்புறம் இந்த தேர்தலை ஒட்டி நடந்த விஷயங்கள், பாஜக வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தமிழகத்தை பிடிக்கணும், தமிழகத்துக்கு வந்து என்ன விலையினாலும் பரவாயில்ல, நம்ம வந்து தமிழகத்தில் நம்ம வந்து கைப்பற்றணும், தமிழகத்தில் நம்ம வந்து ஆட்சியை பிடிக்கணும் அப்படிங்கிறது வந்து நீண்ட நாள் அஜெண்டாவாக இருக்குது. அதில் வந்து கொஞ்சம் எண்ணெய் ஊற்றுற விதமாக வந்து ராகுல் காந்தி வந்து சமீபத்தில் பேசினது, நானும் தமிழன் தான், தமிழ்நாட்டுக்குள்ளே வந்து உங்களால் வந்து எதுவுமே பண்ண முடியாது அப்படிங்கிற ஒரு கருத்தை வந்து செஞ்சதுலேருந்து அவங்களுடைய அரசியல் நகர் வந்து இன்னும் உக்கரமாகவே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். சமீபத்தில் வந்து தேர்தல் அந்த எலெக்ஷன் பூத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தர் வந்து ஹிஜாப் அணிந்து வந்த பெண்ணுக்கு எதிராக வந்து போராட்டம் பண்ணி அங்கே ஒரு அரை மணி நேரம் வந்து அந்த வாக்கு பதிவே வந்து நிறுத்தப்பட்டிருந்துச்சு. நார்த் இந்தியாவில் இருக்கிற அதே நிலைமை தமிழகத்துக்குள்ளே வந்துருச்சுன்னு நினைக்கிறீங்களா? இல்லை, அது வருவதற்கான ஆபத்து எப்பொழுதும் உண்டு அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்மளால் நினைக்க முடியும். என்ன அப்படின்னா, வட இந்தியாவில் பாரதிய ஜனதா கட்சி எந்த மாதிரியான ஒரு அரசியலை செய்கிறாங்களோ அந்த அரசியலை இந்தியா முழுமைக்கும் செய்வதற்கு ஒரு பெரிய செயல் திட்டம், ஒரு நிகழ்ச்சி நிரல் அவங்கள்ட்ட இருக்குது. அதன் தொடர்ச்சியாகத்தான் அவங்க பல்வேறு வேலைகளை தொடர்ச்சியாக பார்த்துட்டே வர்றாங்க. அதில் குறிப்பாக நம்ம சொல்லணும் அப்படின்னா, ஒவ்வொரு மாநிலங்களுக்குள்ளாக பாரதிய ஜனதா கட்சி உட்புகுந்து அங்கே இருக்கக்கூடிய பெரிய கட்சிகளோடு கூட்டணி வைத்து காலப்போக்கில் அந்த கட்சிகளை வந்து தின்று செரித்து அது கொடுக்குற ஸ்பேஸில் தங்களை வளர்த்துக்கிற ஒரு போக்கு எப்பவுமே இங்கே உண்டு. நம்ம அந்த மாதிரி தமிழ்நாட்டை எடுத்துட்டோம் அப்படின்னா, இந்த ஆபத்து தமிழ்நாட்டுக்குள்ளே வந்துடக்கூடாது. அதாவது இங்கே இருக்கக்கூடிய கிறிஸ்தவர்களாக இருக்கட்டும், இஸ்லாமியர்களாக இருக்கட்டும், இந்து மதத்தை தாண்டிய மற்ற மதத்தினருக்கு எந்த விதத்திலும் அவர்களுடைய இருப்புக்கு அச்சுறுத்தல் வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுல தமிழ்நாடு எப்பொழுதுமே கவனமாக இருந்திருக்கு. கடந்த காலங்களிலையும் கவனமாக தான் இருந்திருக்குது. பெரியார் தொடங்கி
ஆதிகாலத்தில் அண்ணாதுரை அவர்கள் இந்த ஆரிய அதிகாரத்தை அதிகார திமிரை எதிர்த்த அந்த காலகட்டத்திலிருந்து தொடர்ச்சியாக தமிழர் நிலம் நமக்கு பாரதிய ஜனதா கட்சியினுடைய சிந்தனைக்கு இந்துத்துவ சிந்தனைக்கு எதிராகத்தான் இருந்திருக்கு. அதற்கு முன்பாக தமிழ் மரபில் வரலாறு தொடங்கிய காலம் தொட்டு இல்லை நான் நம்புறேன் தமிழக மக்களுடைய மனநிலை என்பது திமுகவை பின்னுக்கு தள்ளி முன் முன்னாடி வந்துட்டு இருக்கக்கூடிய பாஜக அப்படின்னு சொல்லி இல்லை அந்த இடத்துல இப்போ நீங்கள் கேட்குற இடத்துக்கு தான் நான் வந்து சொல்ல வர்றேன். என்ன அப்படின்னா தமிழக மக்களுடைய மனநிலை அவருடைய எண்ண ஓட்டம் அவங்களுடைய வாழ்வியல் அவங்களுடைய சிந்தனை போக்கு இது எதுவுமே இந்துத்துவத்திற்கு எதிரானது தான் இத்தனை ஆண்டு காலத்தில். அதுதான் வரலாறு நமக்கு சொல்கிறது. சித்தர் காலம் தொடங்கி இந்துத்துவத்தை அவர்கள் எப்படி எதிர்த்திருக்கிறாங்க, வரலாற்று காலகட்டத்தில் எப்படி எதிர்த்திருக்காங்க, இங்கே தமிழகத்திற்குள்ளாக சுதந்திரத்திற்கு பிறகு அரசியல் கட்சி பரிணமிக்கிற போது இந்துத்துவம் வந்து எப்படி எதிர்க்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற வரலாற்றினுடைய ஒரு தொகுப்பாய்வாகத்தான் நாம் அந்த கருத்தை வந்து சொல்கிறோம். ரொம்ப மேம்போக்காக அதை சொல்லிடலை. அப்போது அந்த மாதிரியான தனித்தன்மை வாய்ந்த ஒரு நிலப்பரப்பிற்குள்ள பாரதிய ஜனதா கட்சி எப்பொழுதும் ஊடுருவதற்கான ஒரு முயற்சியை வேலையை செய்து கொண்டிருக்கு. இங்கே கடந்த காலங்களில் பாரதிய ஜனதா கட்சியை நாங்கள் மிக தீவிரமாக எதிர்க்கிறோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்த திராவிட கட்சிகள், குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா திமுக இந்த மாதிரியான திராவிட கட்சிகள் காலப்போக்கில் தங்களுடைய அரசியல் லாபத்திற்காக அதே பாரதிய ஜனதா கட்சியோடு அதே இந்துத்துவ சாயல் கொண்ட ஆர்எஸ்எஸ்ஐ தாய் கழகமாக கொண்ட பாரதிய ஜனதா கட்சியோடு தொடர்ச்சியாக கூட்டணி வைத்திருக்கிறாங்க. தேர்தல் கூட்டணிகள் இருந்திருக்குது. அதை தாண்டி பாரதிய ஜனதா கட்சியினுடைய அமைச்சரவையில் இவங்க பங்கு வகிச்சிருக்காங்க. இப்போ அவங்க கூட்டணி வைக்கிறது இல்லை. அண்ட் இப்போ வந்து அந்த பாஜகவுக்கு எதிராக வந்து பாஜக ஆளாத மாநிலங்கள் முதலமைச்சர்கள் எல்லாரையும் ஒன்று சேர்த்துருக்காங்க. இல்லை நீங்கள் கூட்டணி வைக்கிறது இல்லை அப்படின்னா நான் திமுக பற்றி மட்டும் சொல்லலை, நான் அதிமுகவும் சேர்த்து தான் சொல்கிறேன். கடந்த தேர்தல் வரைக்குமே அதிமுகவும் பாரதிய ஜனதா கட்சியும் கூட்டணியில் தான் இருந்தது. தமிழக அரசியலை நன்கு தெரிந்த எவருக்கும் தெரியும் இப்போது வரைக்குமே, அதாவது கூட்டணி இல்லைன்னு பாரதிய ஜனதா கட்சியும் அதிமுகவும் அறிவித்த பிறகும் கூட அதிமுக பாரதிய ஜனதா கட்சியினுடைய அதிகார வரம்பிற்குள் தான் இருக்கிறது அப்படிங்கிறது தமிழக அரசியலை புரிந்த எல்லோருக்கும் தெரியக்கூடிய விஷயம் தான். சொல்கிறேன் இந்த திராவிட கட்சிகள் தங்கள் யாரை தங்களுடைய எதிரிகளாக ஃப்ரேம் பண்ணுறாங்களோ அவங்களிடத்துலேயே சரணடைகிறாங்க அப்படிங்கிறதா இங்கே இருக்கக்கூடிய மிகப்பெரிய சிக்கலாக இருக்குது. அந்த வகையில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா இப்போது பாரதிய ஜனதா கட்சி இப்போது இந்த தேர்தலில் தமிழகத்தில் பிடித்திருக்கக்கூடிய இடங்கள் இருக்குல்ல, அது மிக மிக ஆபத்தான ஒரு எண்ணிக்கை. அந்த வேலையை ஒரு பழைய தவறை சமகாலத்தில் மீண்டும் செய்தது அதிமுக தான். அதிமுக தான் இழுத்து வந்து கூட்டணி வைத்தாங்க, அவங்க தான் சட்டமன்ற உறுப்பினர். தமிழகம் தனித்து விளங்கும், தமிழகத்துக்குள்ள இந்த பாசிச போக்கு வந்து இருக்காது அப்படிங்கறத சொல்லுங்க. ஆனா தமிழகத்துக்குள்ள முதல்ல அவங்க வந்து கூட்டணி வைக்கிறாங்க, அந்த தேர்தல வந்து திமுக வந்து பெரும்பான்மையா ஜெயிக்குது. ஆனா இப்ப இருக்கக்கூடிய சூழல் படி திமுக அடுத்தபடியா பாஜக வருது அப்படின்னா திமுக அடுத்தபடியா வந்து நாம் தமிழர் இருக்கலாம், அதிமுக இருக்கலாம், பாமக இருக்கலாம், வேறு சில கட்சிகள் இருக்கலாம். ஆனா தனித்தன்மையா இருக்கக்கூடிய இந்த நலத்துக்குள்ள பாஜக இரண்டாவதா வருது அப்படின்னா அப்போ தனித்தன்மை தளர்கிறதா? இல்ல, அந்த கேள்விதான் நான் உங்களுக்கு முன்னாடியே பதில் சொன்னேன். பாரதிய ஜனதா கட்சியினுடைய செயல் திட்டம் எப்படி இருக்கும் அப்படின்னா, குறிப்பா ஒரு ஒரு இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஒரு குறிப்பிட்ட ஸ்டேட்டை அவங்க எப்படி வந்து தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வருவாங்க அப்படின்னா, அங்கே இருக்கக்கூடிய பெரிய கட்சிகளோட கூட்டணி வைப்பாங்க. அந்த மாநிலத்திற்குள்ளாக சிறுபான்மையினராக இருக்கக்கூடிய இஸ்லாமியருக்கும் கிறிஸ்தவருக்கும் ஒரு அச்ச உணர்வை ஏற்படுத்துவாங்க. அதை தாண்டி மதத்தை வைத்து இந்து மத கடவுள்களை வைத்து ஒரு பெரிய அரசியல் செய்வாங்க. அதை தாண்டி மேக்கிங் கான்ட்ரவர்சி அண்ட் சீக்கிங் அட்டென்ஷன் அப்படிங்கிறது தான் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தாரக மந்திரம். இந்த அடிப்படையில் தான் அவங்க வந்து ஒரு மாநிலத்திற்குள்ளே நுழைவாங்க. மக்களுக்கான போராட்டங்களோ அல்லது மக்களுடைய வாழ்வாதார பிரச்சனைகளுக்கான முன்னெடுப்புகளோ பாரதிய ஜனதா கட்சிகிட்ட பெருசாக இருக்காது, பெருசாக நம்மளால் பார்க்கவும் முடியாது. அப்போ அந்த மாதிரி தன்மையில் இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சிக்கு தமிழகம் வாய்ப்பை கொடுக்காம தான் இருந்திருக்கு. வெளியில் தான் தமிழக மக்கள் வெளியில் தான் வச்சுருந்துருக்காங்க. ஆனால் அவர்களை தோல் மீது கை போட்டு அழைத்து வந்து அதிகாரத்தின் சுவையை அவர்களுக்கு உணரச் செய்தது இந்த திமுகவும் இந்த அதிமுகவும் தான். அதனுடைய தொடர்ச்சியாகத்தான் இன்னைக்கு இத்தனை இடங்கள் பாரதிய ஜனதா கட்சியால் தமிழகத்தில் கைப்பற்றப்பட்டிருக்கிறது. இது தமிழகத்தினுடைய இறையாண்மைக்கு தமிழகத்தினுடைய சமூக நீதிக்கு மிகப்பெரிய ஒரு பேராபத்து. இது நீங்கள் வட மாநிலங்களில் இந்தியாவில் என்ன பார்க்குறீங்களோ அதெல்லாம் தமிழ்நாட்டுக்குள்ளே நடப்பதற்கான ஆபத்து இருக்குது. இந்த நிலத்துக்குள்ளாக ஜனநாயக சக்திகள் சனாதனத்திற்கு எதிரான சக்திகள் அப்படின்னு தங்களை சொல்லிக்கொள்ளக்கூடிய எல்லா அரசியல் கட்சிகளும் சரி, அமைப்புகளும் சரி, சமூக செயற்பாட்டாளர்களும் சரி, ஓரணியில் திரண்டு பாரதிய ஜனதா கட்சியை தமிழகத்திற்கு வெளியிலே வைக்க வேண்டிய அவசியம் இருக்குது.
பாரதிய ஜனதா கட்சியை வெளியேற்றுவதற்கு நாங்கள் தாராளமாக தயாராக இருக்கிறோம். அதுக்காக நாம் யாரோட கூட்டணி வைக்கிறோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். பாரதிய ஜனதா கட்சியை கடந்த காலத்தில் வளர்த்து விட்டவர்கள், இன்னமும் அதனோடு ரகசிய கூட்டணியில் இருப்பவர்கள், இப்போதும் அதன் மீது தோல் மீது கை போட்டு இருப்பவர்கள் மீது நம்பிக்கை கொண்டு நாம் அவர்களோடு கூட்டணி வைத்து பாரதிய ஜனதா கட்சியை எதிர்ப்பதற்கு அல்ல. ஒரு குறைந்தபட்ச நிகழ்ச்சி நிரல் தமிழகத்தில் தேவைப்படுகிறது. இந்துத்துவ ஆதிக்கத்தை தமிழகத்திலிருந்து வெளியேற்றுவதற்கான அரசியல் செயல்பாடுகள் இங்கே துரிதப்படுத்தப்பட வேண்டும். அந்த தளத்தில் நாம் தமிழர் கட்சி இங்கே இருக்கக்கூடிய ஜனநாயக சக்திகளோடு சேர்ந்து மிக தீவிரமாக வேலை பார்க்கும். அதில் எங்களுக்கு எந்த சிக்கலும் இல்லை. ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சராக பதவியேற்ற பிறகு பாரதிய ஜனதா கட்சியோடு மிகவும் அனுசரணையான ஒரு போக்கு இங்கே இருந்துட்டு தான் இருக்கு. அதை எல்லோரும் பார்த்துட்டு தான் இருக்காங்க. சொல்றேன் அவங்களுக்கு, குறிப்பாக ஆளுநர் ரவி அவர்களுடைய அதிகார வரம்பை தமிழகத்திற்குள்ளாக அதிகப்படுத்துவதற்கான முயற்சி பாரதிய ஜனதா கட்சியினுடைய தரப்பிலிருந்து மிக வேகமாக அந்த வேலையை செஞ்சுட்டே இருக்காங்க. அந்த வேலைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் இடம் கொடுக்குது. நீங்க இதுவரைக்கும் வரலாற்றிலேயே இல்லாத வகையில் ஒரு கவர்னர் ஒரு மாநிலத்தினுடைய அல்டிமேட் அத்தாரிட்டியான ஒரு முதலமைச்சரை ஸ்கிப் பண்ணிட்டு அவருக்கு கீழே இருக்கிற துறை செயலர்களை அழைத்து பேசுவது, தமிழ்நாட்டுக்குள்ள என்ன சட்டங்கள் என்ன திட்டங்கள் செயல்படுத்தப்படுது அப்படின்னு சொல்லி தான் தெரிஞ்சுக்கணும், நேரடியாக இன்டர்ஃபியர் ஆகணும்னு நினைக்கிற அந்த போக்கு இருக்கு இல்லையா, அது ரொம்ப ஆபத்தானது. ஆர் என் ரவி அவர்கள் நாகாலாந்தில் இதே வேலையை தான் செய்தார். இந்த வேலைக்காக தான் அவர் நாகாலாந்திலிருந்து வெளியேற்றப்பட்டார். அது ஒரு விஷயம். ரெண்டாவது விஷயம் என்னென்னா, புதிய கல்விக் கொள்கை மாதிரியாக இந்துத்துவ சித்தாந்தத்தை இந்தியா முழுமைக்கும் பரப்பக்கூடிய வேத இதிகாச புராணங்களிலிருந்து பாடங்களை எடுத்து மாணவர்களுக்கு சொல்லி இந்துத்துவ மயப்படுத்தக்கூடிய அந்த வாய்ப்பு புதிய கல்விக் கொள்கையில் இருக்குது. புதிய கல்விக் கொள்கையில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய சிக்கல் என்ன அப்படின்னா, எஜுகேஷன் அதாவது கல்வி அப்படிங்கிறது மக்கள் சமூகத்துக்கு ஒரு முறையான கட்டமைப்பின் வழியாகத்தான் கொடுக்கப்பட வேண்டும். ஒரு ஃபார்மல் ஸ்ட்ரக்சர் வேணும் நீங்கள் பீப்புளை எஜுகேட் பண்ணுறதுக்கு. அந்த மாதிரி ஒரு ஃபார்மல் ஸ்ட்ரக்சர் தான் இங்கே இருக்கக்கூடிய பள்ளிக்கூடங்கள். ஆனால் புதிய கல்விக் கொள்கை என்ன சொல்லுது அப்படின்னா, பள்ளிக்கூடத்திற்கு வெளியிலும் பாடங்கள் பயிற்றுவிக்கப்படலாம், அதுவும் அவங்கள் நினைக்கிற பாடங்கள் பயிற்றுவிக்கப்படலாம், அங்கே பயிற்று கற்றுக்கொள்கிற மாணவர்களுக்கும் சர்டிஃபை பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரியான நிறைய விஷயங்கள் இருக்குது. அதனுடைய தொடர்ச்சியாகத்தான் இல்லம் தேடி கல்வி அப்படின்னு சொல்லி தமிழக அரசு அதாவது குறிப்பாக திமுக அரசு கொண்டு வந்த ஒரு திட்டத்தை நாம் பார்க்குறோம். அந்த திட்டத்தை கடந்த காலங்களில் இங்கே இருக்கக்கூடிய முற்போக்காளர்கள் எல்லோரும் மிக கடுமையாக எதிர்த்தார்கள். என்ன சொல்லணும் அப்படின்னா, திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தாய் கழகமான தீக்காவினுடைய தலைவர் வீரமணி வரைக்குமே அந்த திட்டத்தை மிக தீவிரமாக எதிர்த்தவர்கள் தான். கல்வித்துறையில் மிக தீவிரமாக இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய பேராசிரியர்கள் அனுபவம் வாய்ந்தவர்கள் அத்தனை பேருமே இல்லம் தேடி கல்வி திட்டத்தை எதிர்த்திருக்காங்க. ஏன்னா அது ஒரு இன்ஃபார்மல் ஸ்ட்ரக்சர். எப்படி அப்படின்னா, நீங்கள் ஒரு பள்ளிக்கூடம் போன்ற ஒரு கட்டமைப்பு இருக்கிற போது அந்த கட்டமைப்பை தவிர்த்து விட்டு ஒரு ஆலமரத்து அடியில் ஒரு 20 பசங்களை கூப்பிட்டு வச்சு ஒரு 10வது படித்த ஏதோ ஒரு டிகிரி படித்த ஒரு ஆள் வந்து பாடம் நடத்த முடியும் அப்படின்னா, இப்போ கல்விக்கூடங்கள் அப்படிங்கிற கட்டமைப்பு எதற்கு, ஆசிரியர்கள் எதற்கு, அவங்களுக்கு சம்பளம் எதற்கு, அந்த ஒரு ஸ்ட்ரக்சரே கொலாப்ஸ் ஆகுது இல்லையா. அதை தாண்டி வந்து இவங்க பாடம் யாருக்கு எடுப்பாங்க அப்படின்னா, 1வதுலேருந்து 8வது வரைக்கும் இருக்கக்கூடியவர்களுக்கு பாடம் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இந்த ஸ்கீமில் இருக்குது. அப்போ பிரச்சனை என்னென்னா, அந்த வயதில் இருக்கக்கூடிய மாணவர்களுடைய மனநிலை அப்படிங்கிறது வளர்நிலை பருவத்தில் இருக்கக்கூடிய மனநிலை, அவங்கள சைக்கலாஜிக்கலாக ரொம்ப சென்சிட்டிவாக அணுக வேண்டிய ஒரு பருவம் அது. நீங்கள் முறையான விஷயங்களை சொல்லிக் கொடுக்கணும். நீங்கள் டீச்சர் ட்ரைனிங் படிக்கும்போது எப்பொழுதுமே சைல்டு சைக்காலஜி அப்படின்னு சொல்லி ஒரு கோர்ஸ் இருக்கும். அந்த கோர்ஸ் வந்து கட்டாயமாக கம்பல்சரியாக படிக்கணும். அது தெரிஞ்சிருந்தால் மட்டும்தான் டீச்சர் ஆக முடியும். இப்போ வெளியில் இருக்கவங்களுக்கு அந்த மாதிரி சைல்டு சைக்காலஜி படிப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை. அவங்களாம் ஆனால் சொல்லிக் கொடுக்க போகிறாங்க. அப்போ ஒரு குழந்தைய நீங்கள் உங்களுடைய மனநிலைக்கு ஏற்றவாறு அந்த குழந்தையை வந்து அந்த குழந்தையினுடைய மனநிலையை காயப்படுத்துவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதை தாண்டி வெளியில் இருக்கக்கூடிய அந்த மாதிரி தன் ஆர்வலர்கள் இருக்காங்க இல்லையா, நீங்கள் யாரை வச்சு பாடம் நடத்துகிறீங்களோ அவங்கள வந்து எந்த சார்பாக வேணாலும் அவங்க இருக்கலாம், எந்த சாதி சார்பாக இருக்கலாம், மத சார்பாக இருக்கலாம், அது எல்லாமும் அந்த குழந்தையின் மீது இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிறதுக்கான நிறைய வாய்ப்புகள் உண்டு. இந்த மாதிரியான ஒரு பெரிய ஆபத்து இருக்குது. இது இந்துத்துவத்தினுடைய ஒரு வேலை திட்டம் தான். அதை திராவிட முன்னேற்ற கழகம் செய்து இதெல்லாம் தாண்டி பாரதிய ஜனதா கட்சியினுடைய இந்துத்துவ போக்கு இருக்கு இல்லையா, அந்த போக்கை திராவிட முன்னேற்ற கழகமும் கடைபிடிக்க தொடங்கிவிட்டது. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா, இங்கே ஒரு கல்லூரி அமைத்து அரசு கல்லூரி அமைத்து அந்த கல்லூரியில் இந்து அறநிலையத்துறை கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய அந்த கல்லூரியில் இந்துக்கள் மட்டும்தான் ஆசிரியராக முடியும் அப்படின்னு சொல்லி ஒரு ஆணையை பிறப்பித்ததாகட்டும், அதே சமயம் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஆசிரியர்களுக்கு குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா, தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆசிரியர்களுக்கு இந்திய கலாச்சாரம் பற்றி நாங்கள் பாடம் எடுக்கப் போகிறோம்னு சொல்லி மத்திய அரசு ஒரு கோரிக்கை வைக்கிற போது அதற்கு முதல் ஆளாக சென்று இந்தந்த ஆசிரியர்கள்லாம் நீங்கள் எடுத்துக்கங்க அப்படின்னு சொல்லி அறிக்கை தயார் பண்ணது இதே திராவிட முன்னேற்ற கழகம் தான். இன்னும் நிறைய வேலைகளை இவங்க செஞ்சுக்கிட்டே இருக்காங்க கடந்த காலங்கள்லையும் சரி. ஏன்னா ஏன் நம்ம திராவிட முன்னேற்ற கழகத்தை எப்பொழுதும் சந்தேகப்பட வேண்டியிருக்கு அப்படின்னா, அவர்களுடைய கடந்த கால வரலாறு அப்படிங்கிறது இது போல தான் இருந்திருக்கு. இனப்படுகொலை செய்த குஜராத்தில் கிட்டத்தட்ட 3000 இஸ்லாமியர்களை கொன்றுவித்த
மோடியை அந்த காலகட்டத்தில் இவர்கள் கூட்டணியில் இருக்கிறார்கள் என்கிற ஒரே காரணத்திற்காக எந்த விதமான குற்றச்சாட்டுன்னு சொல்லாமல் ஒரு கண்டனம் ஒரு அறிக்கை கூட வெளியிடாமல் இன்னும் சொல்லணும் அப்படின்னா மோடி செய்ததை நியாயப்படுத்துவதற்காக மோடி குஜராத்தில் ஒரு பேரணிக்கு ஏற்பாடு செய்கிற போது அந்த பேரணிக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய எம்பி எஸ் எஸ் பழனி மாணிக்கத்தை அனுப்பி வைத்து மோடியோடு தெருக்களில் நடைபோட வைத்தது இதே திமுக. ஆர்எஸ்எஸ்ஐ ஒரு மக்கள் இயக்கம், அது ஒரு சமூக தீக்கா போல ஒரு ஒரு சமூக இயக்கம் அப்படின்னு பேசினது இதே திமுக. இவர்களுடைய கடந்த கால வரலாறும் இப்படித்தான் இருக்கிறது, நிகழ்கால வரலாறும் இப்படித்தான் இருக்கிறது. இந்த அடிப்படையில் தான் நாம் வந்து திராவிட முன்னேற்ற கழகம் பாரதிய ஜனதா கட்சியை எதிர்க்கலை அப்படின்னு சொல்லி உறுதியாக சொல்ல முடியும். என்ன சொல்லணும் அப்படின்னா இந்தியாவை பொறுத்தவரைக்கும் இங்கே நடக்கிறது வந்து ஒரு பாப்புலிஸ் அரசியல் தான், மோடி இஸ் அ பாப்புலிஸ்ட் தான். அதே போல் தமிழகத்திற்குள்ளும் அந்த பின்ப மயக்க அரசியல் எப்பொழுதுமே இருந்திருக்கு. அது ரொம்ப ஜனநாயகத்தில் ரொம்ப ஆபத்தான ஒரு தன்மை அது. நீங்கள் பாப்புலிஸ் அரசியலில் எப்பொழுதுமே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு எதிரியை ஃப்ரேம் பண்ணுவாங்க, ஒரு எதிரி தேவைப்படுவான், எதிரி தேவைப்படும் போது தான் நீங்கள் ஹீரோவாக இருக்க முடியும். நீங்கள் ஹீரோவாக இருக்கணும்னா உங்களுக்கு யாரோ ஒரு வில்லன் தேவைப்படுது. ஸோ அந்த வில்லனாக தமிழகத்திற்குள்ளாக மோடியை கட்டமைத்து திராவிட முன்னேற்ற கழகம் வளர்ந்து கொண்டே இருக்கிறது. ஆனால் உண்மையிலேயே வில்லனாக இருக்கக்கூடிய மோடியை இந்த திராவிட முன்னேற்ற கழகம் எதிர்க்கிறதா அப்படின்னா கிடையாது, இவங்களுக்குள்ள சில அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் இருக்குது அப்படிங்கிறது தான் இங்கே விஷயம். நீங்க சொல்றது எல்லாமே நானும் ஏத்துக்கிறேன் ஒத்துக்கிறேன். ஆனா அது வந்து திமுக பாஜக அப்படின்னு வரும், அதுல மத்திய அரசு மாநில அரசு தான் வரும். சில விஷயங்களை கொண்டு வந்தா சில விஷயங்களை எதிர்க்கிறதும் சில விஷயங்களை இல்ல. இங்க நம்ம தெளிவா புரிஞ்சு தெளிவா புரிஞ்சு ஒரு சிங்கிள் ஹேண்டடா வந்து நம்ம முடிவெடுக்க முடியாது. அங்க அதுக்குன்னு ஐஏஎஸ் குழு இருப்பாங்க, அதுக்குன்னு வந்து டீம் இருப்பாங்க, எல்லாமே சேர்ந்து ஒரு சில விஷயங்களை ஆதரிக்கிறதும் எதிர்க்கிறதும் தானே கரெக்டா இருக்கும். இல்ல நீங்க அரசியல் அப்படின்னு வர்றப்ப அவங்க வந்து நேர் எதிராக தானே நிக்கிறாங்க. அதாவது நான் சொல்றேன், அமைப்பு முறை வேறு, அரசு வேறு, அரசியல் கட்சிகள் வேறு. அதை நம்ம மிக தெளிவாக புரிஞ்சுக்கணும். இந்தியா போன்ற ஒரு நாட்டில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய சிக்கல் என்னென்னா இந்தியா எப்படிப்பட்ட ஒரு நாடுன்னா பல்வேறு மொழிவழி தேசிய இனங்கள் ஒன்றாக சேர்ந்து ஒரு ஒன்றியமாக அமையப்பெற்ற ஒரு நாடு தான் இந்தியா. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இங்கே பெரிய சண்டை, அதாவது வந்து சுதந்திரத்திற்கு முன்பிருந்து கூட இங்கே இருக்கக்கூடிய பெரிய சண்டை என்ன அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய, அதாவது அந்த காலத்தில் சமஸ்தானங்களாக இருந்தது, அதன் பிறகாக மாநிலங்கள் பிரிக்கப்பட்டது இல்லையா, மாநில அரசு அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் உருவாக்கப்படும் போது, மத்தியில் ஒன்றிய அரசு அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் இருக்கிற போது, இந்த ஒன்றிய அரசிடமிருந்து மாநிலங்கள் தங்களுக்கு தேவையான அதிகாரத்தை பெற்றுக்கொள்வது அப்படிங்கிறது தான் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய சிக்கல். இது ரிவர்ஸில் நடந்திருக்கு. எப்படி அப்படின்னா மாநிலங்களிடமிருந்த அதிகாரம் ஒன்றிய அரசால் பறிக்கப்பட்டிருக்கிறது. கடந்த காலங்களில் கல்வி பறிக்கப்பட்டிருக்கு. என்ன சொல்லணும் அப்படின்னா கப்பல் துறை இருக்கு இல்லையா, கப்பல் துறை முதன் முதலாக தமிழக அரசினுடைய கட்டுப்பாட்டில் இருந்தது, அதாவது மாநில அரசினுடைய கட்டுப்பாட்டில் இருந்தது இந்தியா முழுமைக்கும். ஒரு காலகட்டத்தில் அதை வந்து ஒன்றிய அரசு வந்து கைப்பற்றுறாங்க. அப்படி கைப்பற்றும் போது கப்பல் துறை மட்டுமல்ல கல்வி, இன்னும் நிறைய உரிமைகளை நாம் ஒன்றிய அரசிடம் தொடர்ச்சியாக விட்டு கொடுக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்குது. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இங்கே சண்டை அப்படிங்கிறது ஒன்றிய அரசுக்கும் மாநில அரசுக்கும் தான். இன்னும் சொல்லணும்னா இவங்களுக்குள்ளே இருக்கிற உறவு எப்படி இருக்கும்னா ஒரு வியாபாரிக்கும் ஒரு கஸ்டமருக்கும் என்ன மாதிரியான உறவு இருக்குமோ அந்த உறவு தான் ஒன்றிய அரசுக்கும் மாநில அரசுக்கும் இருக்கும். நீங்கள் பேரம் பேசி தான் உங்களுக்கு தேவையானதை வாங்க முடியும், உங்களுடைய வலிமையை கொடுத்து உங்களோட வலிமையை காட்டி உங்களோட ஆதரவை காட்டி அப்படி இப்படி தான் தேவையானதை வாங்க முடியும். இங்கே ரொம்ப ஃபைனாக டிக்ளேர் பண்ணப்பட்ட விஷயங்கள்னு எதுவுமே கிடையாது. அது இந்தியாவில் இருக்கக்கூடிய அமைப்பு முறை சிக்கல் சரிங்களா. அதை எடுத்துட்டு தான் நானும் சொல்றேன். அப்ப அது திமுக பாஜகவை பார்க்க முடியாது, அது மாநில அரசு மத்திய அரசு அப்படின்னு தான் மாநில அரசு மத்திய அரசுன்னு நீங்க பார்க்கும் போதே உங்களால் நியாயமான விஷயங்களை மாநில தன்னாட்சி அப்படிங்கிற தளத்திலிருந்து பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அதற்கான போராட்டத்தை திராவிட முன்னேற்ற கழகம் முன்னெடுக்கல, அதிமுகவும் முன்னெடுக்கல. மாறாக திராவிட முன்னேற்ற கழகம் காங்கிரஸோடு கூட்டணியில் இருந்தாலும் சரி, கடந்த காலங்களில் பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணியில் இருக்கிற போதும் சரி, தங்களுடைய சொந்த லாபத்திற்காக அமைச்சர் பதவிக்காக தங்களுடைய அரசை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக தொடர்ச்சியாக வேலை செஞ்சுருக்காங்க. இப்போ வாஜ்பாய்க்கு திமுக எதற்காக ஆதரவு கொடுத்தது, வாஜ்பாய் அரசுக்கு ஏன் வந்து இந்தியா முழுமைக்கும் ஆள்வதற்கான ஒரு வாய்ப்பை ஏன் கொடுத்தது அப்படின்னா காஷ்மீர் பிரச்சனையை அந்த மாதிரி ஒரு ரெண்டு மூணு பிரச்சனைகளை நீங்கள் வந்து தலையிடவே கூடாதுன்னு சொல்லிட்டு கலைஞர் பாஜகவை கட்டி போட்டார் அப்படின்னு சொல்கிறாங்க. புரியல எனக்கு. இல்ல காஷ்மீர் உள்ளிட்ட பிரச்சனைகளை வந்து அரசு வந்து எடுக்க கூடாது அப்படின்றதுக்காக கலைஞர் வந்து காஷ்மீர் போன்ற காஷ்மீர் போன்ற மாநிலங்களை கட்டி போட்டு குஜராத் பாஜக கூட்டணி வச்சிருந்தாரு. அவங்க நிறைய ரொம்ப நாளாவே சொல்றாங்க, ஒரு ஒரு நாங்க ஒரு குறைந்தபட்ச செயல் திட்டத்தின் அடிப்படையில நாங்க கூட்டணி வச்சோம்னு சொல்லி. நம்ம கேக்குற ஒரே கேள்வி என்ன, அதுதான் நீங்க குறைந்தபட்ச செயல் திட்டத்தின் அடிப்படையில கூட்டணி வச்சீங்க அப்படின்னா அந்த ஆட்சி காலத்தில் உங்களுடைய குறைந்தபட்ச செயல் திட்டத்தின் வாயிலாக நீங்கள் தமிழகத்திற்கு ஒரு மாநிலத்திற்கு சாதித்து கொடுத்தது என்ன அப்படிங்கறதுதான் கேள்வி.